ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஜனவரி 2025 செஷனுக்கான பிஹெச்டி அட்மிஷன், அது சம்மந்தமான ப்ரொசீஜர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிஹெச்டி அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் யூஜி பிஜி இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள், இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது படித்தா என்ன மாதிரி ஜாப்ஸ் அப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம காலேஜஸில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறவங்க நார்மலாக வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் உங்களோட ஃபீல்ட்லேயே ஏதாவது ரிசர்ச் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி பொசிஷனில் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் 2025 ஜனவரி செஷனுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதோட ஸ்டார்ட் டேட் வந்து 9ஆம் தேதி 11 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு. எப்போ முடிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி 5:30 வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன்லைனில் இருந்து அந்த ஃபார்ம் எடுத்து நீங்கள் வந்து அதை ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் வந்து 5ஆம் தேதி 5:30 வரைக்கும் நீங்கள் அதை ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் வந்து 28ஆம் தேதிக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிக்கலாம் அந்த ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஃபீல்டில் பிஹெச்டி பண்ண போகிறீங்களோ அதில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும், நீங்கள் மினிமம் 55% மார்க் எடுத்துருக்கணும், இல்லை சிஜிபிஏல உங்கள் மார்க் வந்து 10க்கு இருந்துச்சுன்னா நீங்கள் மினிமம் வந்து 5.5 அதாவது 5.5 வந்து எடுத்துருக்கணும். இதே இது வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5% கன்செஷன் உண்டு, அதாவது நீங்கள் 50% மார்க் எடுத்திருந்தால் போதும், சிஜிபிஏயாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 5 எடுத்திருந்தால் போதும் 10க்கு, சரியா? அப்படி இருந்தாலே நீங்கள் வந்து இந்த பிஹெச்டிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணலாம். அப்புறம் இதுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது ஒவ்வொரு ஃபீல்டில் இப்போ இன்ஜினியரிங்லனா என்ன படிச்சிருக்கணும், படிச்சிருந்தால் பிஹெச்டி அப்ளை பண்ணலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இல்லை பிஆருக்கு எம்ஆருக்கு அந்த மாதிரி ஆர்கிடெக்சர் ஃபீல்டுலனா என்னென்ன படிச்சிருந்தால் நீங்கள் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் இல்லை டெக்னாலஜியில், அதாவது பிடெக் எம்டெக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பிஇஎம்இ அந்த மாதிரி இன்ஜினியரிங்கில், இன்ஜினியரிங்னா எம்இஎம்டெக் படிச்சிருக்கணும். அதே இது நீங்கள் வந்து இது எம்டெக் பண்ணியிருக்கணும். இன்ஜினியரிங்னா டெக்னாலஜி ஃபீல்டுலனா நீங்கள் எம்டெக், அதாவது எம்இஎம்டெக் இல்லைனா எம்எஸ்பை ரிசர்ச். எம்எஸ்பை ரிசர்ச் என்னென்னு பார்த்தோன்னா பிஇ பண்ணிவிட்டு ரெகுலராக எம்இஎம்டெக் பண்ணாமல் எம்எஸ்பை ரிசர்ச்னு ஒன்று இருக்குது, அது கிட்டத்தட்ட பிஹெச்டி மாதிரி தான் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க அந்த ஏரியாவில். அந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது என்னென்னா எம்இஎம்டெக் எம்எஸ்பை ரிசர்ச் இது மூணு இருந்தாலும் நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் அப்ளை பண்ணலாம். இதே இது நீங்கள் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸாக இருந்தால் நீங்கள் எம்எஸ்சியோ இல்லை எம்எஸ்பை ரிசர்ச்சோ பண்ணியிருக்கணும். அதே இது நீங்கள் இங்கிலீஷ் அதாவது அப்புறம் எம்சிஏ பண்ணியிருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் எம்சிஏ பண்ணியிருந்தாலும் பிஹெச்டி அப்ளை பண்ணலாம். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் மீடியா ஆர்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் எம்ஏ பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து பிஹெச்டிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதே இது நீங்கள் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அதாவது எம்பிஏ பண்ணியிருந்தீங்கன்னா எம்பிஏ பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம், இல்லை எம்எஸ்பி ரிசர்ச் இன் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை பர்டிகுலராக அந்த ஐஐஎம் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒன்று ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் பிஹெச்டி வந்து அனானஸ்ட்ல அப்ளை பண்ணலாம். இதே இது நீங்கள் வந்து ஆர்கிடெக்சரல் பிளானிங் அதை பிஆர்க் எம்ஆர்க் அந்த இதில் என்ன எம்ஆர்க் எம் பிளான் எம்எஸ்பி ரிசர்ச் இது மூணு பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து இன்னொரு ப்ரோக்ராமும் இருக்குது, பிஹெச்டி மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. அது எப்படின்னா எம்எஸ் கம் பிஹெச்டி, நீங்கள் வந்து பிஇ படிச்சிருந்தாலும் எம்டெக் எம்இ அதாவது பிடெக் படிச்சிருந்தாலோ இன்ஜினியரிங்கில் டெக்னாலஜியில் ஆர்கிடெக்சரில் பிஆர் பி பிளான் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த எம்எஸ் கம் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணலாம். வெறும் பிஇ படிச்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் எம்எஸ்ஸும் பிஹெச்டி சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை பிஆர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பிஆர்க் பி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா எம்எஸ் பை ரிசர்ச்சும் பிஹெச்டியும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து இந்த பிஹெச்டிக்கு வந்து நீங்கள் மினிமம் எப்படி படிச்சிருக்கணும்னா 10th படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் 12th படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் டிப்ளமோ அதுக்கு டிப்ளமோக்கு 12th இல்லைன்னா டிப்ளமோ அப்புறம் வந்து யூஜி பிஜி இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த பிஹெச்டியில் ரெண்டு விதமான பிஹெச்டி இருக்குது, ஒன்று ஃபுல் டைமு இன்னொன்று பார்ட் டைம். ஃபுல் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் டெய்லி ரெகுலருக்காக காலேஜுக்கு போய் அங்கேயே ஃபுல்லாக சைன் பண்ணி அங்கேயே இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன ரெகுலராக டெய்லி சைன் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக நம்ம ரெகுலராக பிஇ எம்இ படித்த மாதிரி எம்இ எம்டெக் அந்த மாதிரி படித்த மாதிரியே இது படிக்கிற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா
அந்த யூனிவர்சிட்டி காலேஜஸில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்ல, அந்த ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை உங்கள் காலேஜ்லேயே உங்களுக்கு வந்து நீங்கள் பிஹெச்டி பண்ணிட்டு வாங்கன்னு அதுக்கான லீவு கொடுக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பண்ணலாம். இல்லை யூஜிசியில் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து நெட் ஸ்லெட்டு கிளியர் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த ஃபுல் டைம் இதுக்கு அப்ளை பண்ணுறா, அந்த மாதிரி பண்ணி தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும், நீங்கள் ஃபுல் டைமாக பிஹெச்டியும் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, ஆனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் வந்து இந்த காலேஜில் உங்கள் நீங்கள் எந்த இதில் கப்பி எந்த காலேஜில் பண்ணுறீங்களோ அங்கே ஃபுல் டைம் அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி உள்ளவங்களாம் நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணலாம். இன்னொரு டைப் இருக்குது, அது பார்ட் டைம். அது நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் நீங்கள் பார்ட் டைமாக அப்ளை பண்ணலாம். பார்ட் டைமில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று பார்ட் டைம் இன்டர்னல் ஸ்காலர்ஸ், இன்னொன்று பார்ட் டைம் எக்ஸ்டர்னல் ஸ்காலர்ஸ். இந்த பார்ட் டைம் இன்டர்னல் ஸ்காலர்ஸ் யாருன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி காலேஜஸில், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸில் ரெகுலர் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ரெகுலர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் ரெகுலர் ஃபேக்கல்ட்டியாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, நீங்கள் பார்ட் டைம் இன்டர்னல் ஸ்காலர்ஸாக அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் பண்ணலாம். இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸில் கூட நிறைய கன்செஷன் இருக்குது, சரியா? இன்னொரு டைப் இருக்காங்க, அது யாருன்னா பார்ட் டைம் எக்ஸ்டர்னல் ஸ்காலர்ஸ். இவங்க யாருன்னா இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் யூஜிசி அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லோரும் பண்ணலாம். டீச்சிங்கில் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து இதான் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸில், ஆர்என்டி கவர்மெண்ட்டோட நேஷனல் லேபில், குவாசி கவர்மெண்ட் ரிசர்ச் லேப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் எல்லாமே இன்னொரு பார்ட் டைம் எக்ஸ்டர்னல் ஸ்காலர்ஸில் அப்ளை பண்ணலாம். இன்னொரு டைப் யாருன்னா, நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட, மற்ற கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணணும், உங்களோட சூப்பர்வைசர் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கணும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட பெருமை, நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ எந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைம் எக்ஸ்டர்னல் ஸ்காலர்ஸாக அப்ளை பண்ணலாம். இன்னொரு டைப் இருக்குன்னா, நீங்கள் ஃபாரின்லேருந்து வந்தால் கூட நீங்கள் வந்து நீங்கள் வந்து பார்ட் டைம் மோடில் அப்ளை பண்ணால் உங்கள் சூப்பர்வைசர், இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான், இப்போ சூப்பர்வைசர் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர்வைசர் வந்து ஷுட் பி ஃப்ரம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அதாவது சிஇஜி, ஏசிடி, எம்ஐடி, சாப் கேம்பஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும். இல்லை யூனிவர்சிட்டி காலேஜ் கேம்பஸ் நிறைய இருக்குல்ல, ஜிசிடி கோயம்புத்தூர், சேலம், காரக்குடி, அப்புறம் பிஎஸ்டி கோயம்புத்தூர், அப்புறம் வந்து தியாகராஜர் காலேஜ், இந்த மாதிரி காலேஜஸில் உங்களோட சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் வந்து பார்ட் டைம் எக்ஸ்டர்னலாக ஆர்கனைசேஷன்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால், சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேஸ் ஆஃப் ரிசர்ச்ங்கிறது, எந்த இடத்துல நீங்கள் ரிசர்ச் பண்ணுவீங்கிறது உங்கள் சூப்பர்வைசர் எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ அவங்க வேலை பார்க்குற இடம் தான் உங்களோட பிளேஸ் ஆஃப் ரிசர்ச். ஃபுல் டைம் ஸ்காலராக இருந்தால் டெய்லி நீங்கள் அங்கே போய் சிக்னேச்சர் போட வேண்டியது இருக்கும், அங்கே ஃபுல் டைம் அவைலபிளாக இருக்க வேண்டியது இருக்கும். பார்ட் டைமாக இருந்தால் நீங்கள் அங்கே கோர்ஸ் ஒர்க் பண்ணுறது, மற்றபடி உங்கள் ஸ்காலர் ரிசர்ச் சூப்பர்வைசரை மீட் பண்ணுறது, மற்ற ரிசர்ச் ஒர்க்லாம் நீங்கள் அப்படி அங்கே போய் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, யூனிவர்சிட்டி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடக்க வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒன்று வந்து ஜூன் செஷனுக்கும் இன்னொன்று ஜனவரி செஷனுக்கும். இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது ஜனவரி 2025 செஷன், இது மாதிரி ரெண்டு செஷன் வருஷத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து எப்படி கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஒரு இன்டர்வியூ இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு வந்து 70% வந்து அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு மார்க் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அந்த இன்டர்வியூவுக்கு வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க, அதுக்கு 30% வெயிட்டேஜ். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு கட் ஆஃப் க்ரைட்டீரியா வச்சு அதை வச்சு பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. இது எப்படி இந்த எக்ஸாமில் கொஷின்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஷின்ஸில் இருக்கிற கொஷினில் 25% ரிசர்ச் மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது, அது அந்த சம்மந்தமான கொஷின்ஸ் தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் நிறைய புக்ஸ் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், ரிசர்ச் மெத்தடாலஜி புக்ஸ் நிறைய இருக்குது, அது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்னொரு 75% நீங்கள் எதில் பிஹெச்டி பண்ண போகிறீங்களோ, நீங்கள் வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்தால் சிவில் இன்ஜினியரிங், ஒரு இங்கிலீஷாக இருந்தால் உங்களோட இங்கிலீஷ் சப்ஜெக்ட், நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ண போகிறீங்களோ உங்களோட கோர் சப்ஜெக்ட்லேருந்து 75% கொஸ்டின் இருக்கும். ரிசர்ச் மெத்தடாலஜி ரொம்ப முக்கியம், அதனால நீங்கள் ரிசர்ச் மெத்தடாலஜி தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதுக்கு 25% வெயிட்டேஜ். எக்ஸாம் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 hours இருக்கும், 2 மணி நேரம் நடக்கும், 100 mark இருக்கும். நீங்கள் வந்து அதில் அதை வந்து 75% வெயிட்டேஜை கன்வெர்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இன்டர்வியூ பண்ணுவாங்க, அதை 30% வெயிட்டேஜை கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி உங்களை வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து போடுவாங்க. அப்புறம் இதுக்கு டுரேஷன், இந்த பிஹெச்டி எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா, மினிமம் எவ்வளோ வருஷம் கண்டிப்பாக நம்ம இங்கே படிச்சிருக்கணும்னு இருக்குது, மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர், பிளானிங் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல் டைம் பண்ணிங்கன்னா 2 வருஷம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருந்தால் தான் முடிக்க முடியும். அதே இது மேக்ஸிமம் எவ்வளோனா 6 வருஷம் வரைக்கும் தான் பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ண முடியாது,
ஏதாவது ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கினா இப்படி ஒரு 6 மாதம் அப்படிலாம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் டுரேஷன் 6 வருஷம், மினிமமாக நீங்கள் 2 வருஷம் பண்ணியிருக்கணும் ஃபுல் டைமாக இருந்தால். இதே நீங்கள் பார்ட் டைமாக இருந்தால் மினிமம் 3 வருஷம் பண்ணணும், மேக்ஸிமம் 6 இயர்ஸ் தான். சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸாக இருந்தால் நீங்கள் ஃபுல் டைமே வந்து 3 வருஷம் பண்ணணும், பார்ட் டைம் வந்து 4 வருஷம் பண்ணணும், மேக்ஸிமம் வந்து 6 வருஷம் தான் இருக்கும். மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் 2 வருஷம், இன்ஜினியரிங் குவாலிஃபை இப்போ நீங்கள் பிஇ பிடிச்சிட்டு எம்பிஏ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் டுரேஷன் 2 வருஷம். அதே சயின்ஸ் படிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ பண்ணியிருந்தீங்கன்னா மினிமம் ஃபுல் டைமாக இருந்தால் நீங்கள் மினிமம் 3 வருஷம் பண்ணணும், மேக்ஸிமம் எல்லாருக்குமே 6 வருஷம் தான். சரியா? அப்புறம் இந்த எம்எஸ் கம் பிஹெச்டி இன்னொன்று பார்த்தோம்ல, அதாவது பிஇ முடித்தவங்களே ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி. இது வந்து மினிமம் டுரேஷன் 4 வருஷம், 4 வருஷம் மினிமமாக பண்ணணும். ஏன்னா எம்எஸும் பண்ணிவிட்டு பிஹெச்டியும் பண்ணுறோம் அப்படிங்கிற மினிமம் டுரேஷன் 4 வருஷம். இதுக்கு வந்து மேக்ஸிமம் டுரேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அது 8 இயர்ஸ். சரியா? அப்புறம் வந்து இந்த இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் இந்த ப்ராசஸ் இந்த ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ இதெல்லாம் கிளியர் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பிஹெச்டி எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டைட்டில் ஆல்ரெடி முடிவு பண்ணி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு ஏரியாவில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டிசி மெம்பர்ஸ் அப்படின்னு வைப்பாங்க, ஒரு நம்ம ரிசர்ச் கமிட்டி மெம்பர்ஸ்ன்னு இருப்பாங்க, ஒரு 2 பேர் செலக்ட் பண்ணுவாங்க நம்ம ஏரியாவிலேருந்து. அப்புறம் நம்ம கைடும் இருப்பாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம வந்து அவங்ககிட்ட நம்ம ஏரியா அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் அவங்களே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த 4 சப்ஜெக்ட்லேயும் நம்ம ரெகுலராக பிஇஎம்இ படித்தோம்ல அந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பிஜி படிக்கிறவங்க கூட போய் நம்ம அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்க கூட எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே எம்இயில் பண்ணியிருந்த அந்த கோர்ஸை அதை பண்ண விட மாட்டாங்க. ஏதாவது புது கோர்ஸு ஆனால் நம்ம ரிசர்ச் ஏரியா சம்மந்தமான கோர்ஸ் தான். நீங்கள் 4 கோர்ஸ் வந்து ரெகுலராக போய் கிளாஸில் போய் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கணும், ரெகுலராக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கணும். அந்த எக்ஸாமில் வந்து மினிமம் 60% 70% க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, அந்த பர்சன்டேஜை வந்து எடுத்துருக்கணும். எடுத்திருந்தால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதாவது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாம். அதாவது இந்த 4 சப்ஜெக்ட் படித்தீங்களா அந்த 4 சப்ஜெக்டையும் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, அதுலேருந்து ஒரு எக்ஸாம் மாதிரி எழுதும். அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தான் உங்கள் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், நீங்கள் உங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியாவில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அது சம்மந்தமாக புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் பேப்பராக பப்ளிஷ் பண்ணணும். பேப்பர்னால் ஜேர்னல் பப்ளிகேஷன்ஸ், அதாவது நிறைய ஜேர்னல்ஸ் இருக்குது, அது எந்த ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது லிஸ்ட் கூட அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ரிசர்ச் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜேர்னல்ஸில் நீங்கள் வந்து உங்களோட ஆராய்ச்சி அதாவது உங்கள் ரிசர்ச்சை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு பேப்பர் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆராய்ச்சியை ஒரு சினாப்சிஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரிசர்ச் இது ஓகே பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் தீசிஸ் எழுதிக்கலாம். அந்த தீசிஸுங்கிறது உங்களோட முழு ஆராய்ச்சியை நீங்கள் ஒரு புக் மாதிரி எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஃபாரினில் ஒரு நம்ம ஏரியாவிலே ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புவாங்க, இந்தியாவில் ஒரு எக்ஸ்பர்ட்டை அனுப்புவாங்க. அது யாரும் நம்மளுக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் இந்த ஆராய்ச்சி ஓகே அப்படி இந்த ரிசர்ச் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த டிகிரி வந்து அவார்ட் பண்ணிடுவாங்க. அதான் தீசி சப்மிஷன் சொன்னது. அவங்க 2 பேர் 2 மெம்பர்ஸும் ஓகே அப்படின்னா வந்து நமக்கு உடனே வந்து ஒரு ஓகேன்னு ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதை தான் நம்ம வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு வைவா வாய்ஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கும், அந்த எக்ஸாமில் வந்து நம்மளோட ரிசர்ச் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட நம்மளுக்கு வந்து நீங்கள் டாக்டர், நீங்கள் வந்து ஒரு பிஹெச்டி, உங்களுக்கு பிஹெச்டி டிகிரியை வந்து உங்களுக்கு அந்த நாளே கொடுத்துருவாங்க. அந்த பப்ளிக் வைவா வாய்ஸ் நடக்கிற நாளே வந்து உங்களுக்கு இந்த டிகிரியை அவார்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் இந்த ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணுறோமோ அவங்க நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ், அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து 1000 ரூபா, அது கூட 18% ஜிஎஸ்டி. தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 600 ரூபா, அது கூட 18% ஜிஎஸ்டி. இல்லை அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸாக இருந்தால் இது வந்து ஒரு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மாதிரி. இந்த ஃபீஸ் வந்து 1000 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி நீங்கள் வந்து இனிஷியலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் செமஸ்டர் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30500 ரூபா அப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா இதில் வந்து ஒரு 10000 ஃபஸ்ட் செமஸ்டருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வேரி ஆகும். அந்த 10000 ரூபா இருக்காது. அந்த 10000 ரூபா என்னென்னா ஃபஸ்ட் வருஷம் மட்டும் 10000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 10000 ரூபானா நான் ரீஃபண்டபிள் டெபாசிட், நீங்கள் முடிச்சுட்டு ரீஃபண்டபிள் டெபாசிட், அதாவது நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு போகணும் போது உங்களுக்கு அந்த 10000 ரூபாவை திருப்பி கொடுத்துருவாங்க. இதில் இன்னொரு ஃபீஸ் இருக்குது, டியூஷன் ஃபீஸ்ன்னு இருக்காது, 1500 ரூபா. அது வந்து இந்த நம்ம காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க இன்டர்னல் கேண்டிடேட்ஸுக்குலாம் அதில், அப்புறம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அதில் கொஞ்சம் கன்செஷன் இருக்கும். மற்றபடி எல்லா ஃபீஸும் எல்லாருக்கும் காமனாக தான் இருக்கும். இந்த காஸ்ட் அண்ட் டெபாசிட் மட்டும் 2வது வருஷத்துலேருந்து வராது, ஒரு டைம் தான் அது பே பண்ணுற மாதிரி இருக்கும், 10000. அதுக்கப்புறம் அதுவாக அது வராது. இதுதான் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸு.
இது யாருக்கெலாம், இந்த டியூஷன் ஃபீஸ் நான் 1500 சொன்னேன்ல, அது யாருக்கெலாம் எக்ஸ்டென்ஷன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் ஃபுல் டைம் பண்ணுறாங்களா அவங்களுக்கு அந்த 1500 பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, அவங்க டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் இந்த டியூஷன் ஃபீஸ் அவங்களுக்கு பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி இதில் வந்து 50% கன்செஷன் யாருக்கு இருக்குன்னா, இந்த ஃபீஸில் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸில், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில், அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபீஸில் வந்து ஒரு 50% வந்து கன்செஷன் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் எங்கே அப்ளை பண்ணலான்னா, இந்த ஹெச்டிடிஎஸ் சிஎஃப்ஆர் அண்ணா யூனிவர்சிட்டி, சிஎஃப்ஆர் சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் இல்லைனா கூட நீங்கள் கூகுளில் சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ணா யூனிவர்சிட்டின்னு அப்ளை சர்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே லாஸ்ட் டேட்டில் சொல்லியிருக்கேன், அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சூப்பர்வைசர் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த சூப்பர்வைசர் யாருன்னா, நீங்கள் எந்த ஒரு, இப்போ நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர்னால் அந்த இதில் எந்த துறையில் வந்து நீங்கள் பர்டிகுலராக பண்ண போகிறீங்களோ, நீங்கள் ஆராய்ச்சி பண்ண விரும்புகிற துறையில் அவங்க ஏற்கனவே நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்கணும். அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணவங்களாக தான் நீங்கள் செலக்ட் பண்ணது நல்லது உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உங்களோட ஏரியா இங்கிலீஷ்னா இங்கிலீஷு, அபிஆர்க்குனா பிஆர்கிட், அந்த இடத்துல நீங்கள் எதில் பண்ண போகிறீங்களோ அதில் உள்ள பர்டிகுலரான பர்சன் செலக்ட் பண்ணும். அதில் என்ன இதுன்னா, அவங்க தான் வந்து உங்கள் ஃபுல்லாக உங்கள் ரிசர்ச்சை வந்து மேற்பார்வை பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமானதுனா, நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்கள் சூப்பர்வைசர் யாருங்கிறத நீங்கள் முடிவு பண்ணியிருக்கணும். அவங்க அதாவது அவங்கள பற்றிய டீட்டெயில்ஸ், அவங்க எந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இப்போ எங்கே, அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா சிஜி கேம்பஸோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே யாரெல்லாம் சூப்பர்வைசராக எலிஜிபிளாக இருக்காங்க, அவங்க எந்தெந்த துறையில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து நீங்கள் எதில் பண்ண போகிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண முன்னாடியே அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி, நீங்கள் நான் இப்போ உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ரிசர்ச் பண்ண விரும்புகிறேன், நீங்கள் வந்து எனக்கு வந்து கைடாக இருக்க விருப்பமானு கேட்டு அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி சைன் பண்ணால் தான் நம்ம அப்ளை பண்ணவே முடியும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அது ஆராய்ச்சி பிஹெச்டி பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணாலே ஒரு கைடை செலக்ட் பண்ணி அவங்கள முதல்ல காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிக்கோங்க. ஒரு அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெவலில் இருந்தால் அவர் ஒரு வருஷம் ஒரு இதுக்கு 4 பேரை வந்து கைட் பண்ண முடியும். அதே அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்தால் 6 பேரை மொத்தமாக அவர் கைட் பண்ண முடியும். ப்ரொஃபஸராக இருந்தால் 8 பேரை கைட் பண்ண முடியும். ஒரே செஷனில் ஒரு ஆளுக்கு வந்து 4 பேரை தான் வந்து செலக்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறனால நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்கள முதல்ல போய் காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த சூப்பர்வைசர் அக்செப்டன்ஸ் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் எங்கேயாவது யூஜி படிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸில் போய் நீங்கள் வந்து அவங்களோட அந்த கோர்ஸ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் ஃபுல் டைம் பிஹெச்டி பண்ணாலே நம்மளுக்கு நிறைய ஃபெலோஷிப்ஸ் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜிசி, அப்புறம் நிறைய ஆர்கனைசேஷன் கூட, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கூட நிறைய ஃபண்டிங் இருக்குது. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே நம்ம வெப்சைட்டில் நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியே ஒரு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் அண்ணா ரிசர்ச் சென்டர்னே ஃபெலோஷிப். ஒவ்வொரு மாதமும் 31,000 ரூபா ப்ளஸ் 24% ஹெச்ஆர்ஏ, நியர்லி 38-39 அப்படி உங்கள் கையிலேயே மாதம் மாதம் சேலரி மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் ஃபுல் டைம் அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணிங்கன்னா, ஆனால் இதுக்கு என்னென்னா, இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், ஒரு இன்டர்வியூ இருக்கும், அது பேஸ் பண்ணி யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு ஜாப் போகிற மாதிரியே உங்களுக்கு ஃபுல் டைம் மணி மாதம் மாதம் உங்களுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ரிசர்ச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் சேலரி மாதிரி உங்கள் பர்சனல் யூஸ்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய விதமான ரிசர்ச் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் நீங்கள் இதில் கேட்டிருந்த கமெண்ட்ஸில் கேட்டால் கூட நான் ஃபர்தர்